ओम शांति। आप सभी स्पार्कलर निगल अनेवरम जो फॉलो फादर प्रोजेक्ट से जुड़े हुए हैं, फॉलो फादर प्रोजेक्ट से इधर कुंडे दिखने दिखे ब्राह्मण कुलभूषण जो तीव्र मटाने इत तीव्र मुयर्ची आलर हैं को फॉलो कर रहे हैं बाबा भाई पद चिन्हों पर चल रहे पिन पट्टी कुंडे दिख रहे हैं अब रड़े वाली पड़ी नडंद कुंडे दिखने रहे हैं आज के इस संध्या काले उंगल अनेवर कम इन दिन में आना माले वेले यल शिक्षक दिवस की मनकंगल तरवित कोल किंडे इन द टीचर्स आश्रियर दिन ते मुनेट और शिक्षक उसे कहते हैं उनमें सुंदर सी आश्रय फल यदि इसका संदेश करें तो शि अर्थात जो शिखर की आश्रय फल यंदाले உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்பவர்கள் அவர்களுக்குள் மன்னிப்பின் குணம் இருக்கும் பலவீனங்களை விளக்குபவர்கள் அர்த்தாத் வித்யார்த்திக்கு सभी மாணவர்களின் அனைத்து தவறுகளையும் மன்னித்து அவர்களுடைய பலவீனங்களை நீக்கி அவர்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்பவர்களை உண்மையான ஆசிரியர்கள் உண்மையில் உண்மையான ஆசிரியர் जो हम सबको सत्यमान आश्रियर से लेकर अब तक 1936 शिक्षा दे இன்று வரைக்கும் அன்போடு தூர் கர रहे हैं படிப்பு சொல்லி கொடுக்கிறார் அன்பு செலுத்துகிறார் நம்முடைய குறைகளை நீக்குகிறார் மன்னிக்கின்றார் உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார் ஜிஸ் ஊசாய் தக் அவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு வேறு யாருமே நம்மை அழைத்து செல்ல முடியாது அவ்வளவு உயர்ந்த செல்வந்தராக நம்மை ஆக்கக்கூடிய நம்முடைய சுப்ரீம் டீச்சர் சிவபாபா மற்றும் பிரம்மா பாபா சாகாரத்தில் நமக்கு பாலனை கொடுத்தார் கல்வி கொடுத்தார் இன்று வரைக்கும் கூட அவ்யக்த ரூபத்தில் நம்முடைய பாலனை செய்து கொண்டிருக்கின்றார் கல்வி மூலம் அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார் முரளி மூலம் நமக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார் கூடவே நம்முடைய அனைத்து அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் தாதிகள் அவர்களும் நமக்கு கல்வி கொடுத்து அலங்காரம் செய்திருக்கின்றார்கள் நம்முடைய ஆசிரியர்கள் சென்டர் டீச்சர்ஸ் பல வருடங்களாக தபஸ்வி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம் அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த டீச்சர்ஸ் நாளில் நமஸ்காரம் செய்யலாம் ஆக எல்லாருமே ஆன்மீக ஆசிரியர்கள் மாஸ்டர் டீச்சர்ஸ் பாபா போல இருந்து அனைவருக்கும் கல்வி கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் இன்று ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் நம் அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய பிரேரணை கொடுக்கக்கூடிய நம்முடைய சீனியர் ஆசிரியர் ஹெட்மாஸ்டர் கூட நான் சொல்லுவேன் சூர்யா பாய்ஜி நம்ம கூட இருக்கிறாங்க நமக்கு உயர்ந்த வழிகாட்டக்கூடியவர் அவரை நான் வரவேற்கின்றேன் இந்த ஆசிரியர் தினத்தினுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் சகோதரருக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் இன்றைய விஷயம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் உங்க எல்லாருக்கும் தெரியும் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து இந்த ஃபாலோ ஃபாதர் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த அடுத்த 15 நாட்களுக்காக எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி தான் நம்முடைய தீம் ஆக நம்முடைய முக்தி தாமத்தினுடைய வாசல் திறக்க வேண்டும் அதற்கு நீங்க எல்லாரும் நிமித்தமா இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு வைராகிய விருத்தி நமக்கு வரலையோ வைராகிய விருத்தி உற்பத்தி அது வரைக்கும் வாசல் திறக்க முடியாது அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் நீங்க எல்லாரும் அதற்காக கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க அந்த கேள்விகளுக்கு இப்ப சுரஞ்சுவை நமக்கு பதில் சொல்லுவாங்க ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாதனாவோ கே மார்க் வைராக்கியம் பிராச்சீன கால சாதனைகளின் இந்த வழியில்
ஆரம்ப காலத்திலிருந்து இதை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது. நிறைய மனிதர்கள் வைராகியத்தோடு நம்முடைய நாட்டில் சந்நியாசம் இருந்திருக்கின்றார்கள். வைராகியத்தின் மூலமாக தானாகவே தியாகம் உற்பத்தி ஆகிறது. தியாகத்தின் மூலம் தபஸ்யா நடக்கிறது. மனிதர்களின் மனம் தபஸ்யா செய்வதற்கு மிகவும் ஒருமுகப்பட்ட நிலை வேண்டும். பொருட்கள் மீது, மனிதர்கள் மீது ஆசை இருந்தால் மனம் ஒருமுகப்படாது. பிறகு அது உழைப்பு நிறைந்த சாதனை ஆகிவிடும். நிறைய சன்னியாசிகள் இதை செய்திருக்கின்றார்கள். பிரம்மா குழந்தைகள் கூட ராஜயோகத்தினுடைய உயர்ந்த வழிப்படி சென்று கொண்டிருக்கின்றோம். பொருட்கள், சாப்பாடு, குடிப்பது, எலக்ட்ரானிக் உபகரணங்கள், இந்த அனைத்து பொருட்கள் மீது நமக்கு ஈடுபாடு நிறைய இருக்கிறது. அப்போது மன ஒருமுகப்பாடு துண்டிக்கப்படுகிறது. அப்போது சிரேஷ்ட யோகி ஆக முடிவதில்லை. பரமாத்ம சுகத்திலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராகி விடுகிறோம். ஆக இது நமக்கு மிக முக்கியமான விஷயம். 5000 வருடத்தில் இப்போதுதான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதீந்திரிய சுகம், பரமாத்ம சுகம், இந்த ஆனந்தத்தினுடைய விஷயத்தை யாரும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இனிப்பு என்றால் என்ன என்று யாரும் சொல்ல முடியாது. ருசித்தால் தான் தெரியும். அது ஒரு அனுபவம், அது ஒரு சுவை. அதே போல பரமானந்தம், உயர்ந்த ஸ்திதி, அதனுடைய பிராப்தியினுடைய ஆதாரத்தில் தான் தெரியும். வைராக்கியம் அதற்கு வேறாக இருக்கிறது. யார் மகான் தபஸ்வி ஆக வேண்டுமோ, பாபாவினுடைய வழிகளை படி நடக்க வேண்டுமோ, இப்போது அவர்கள் வைராக்கியத்தை நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். அதை பற்றி நாம் பேசலாம். யார் வைராக்கியத்தோடு இருக்கின்றார்களோ, நம்முடைய வைராக்கியம் காய்ந்த வைராக்கியம் அல்ல, காய்ந்து போன வாழ்க்கை அல்ல. நம்முடையது மிக ராயல், ஞானம் நிறைந்த வைராக்கியம், சுகம் நிறைந்த வைராக்கியம். ஆக இன்று அதை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்முடைய வாழ்க்கையில வைராக்கியத்தினுடைய சதவீதத்தை எப்படி அதிகப்படுத்துங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் கேள்வி, வைராக்கியம் என்ற கேள்வி என்ற வார்த்தை இருக்குது, ஆனா பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் ஏன் சொல்றாங்க? சன்னியாசிகள் வைராக்கியம் இருக்கிறாங்க, பெண்கள் மற்றும் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு போறாங்க, ஆனா கூட பதவி, பொசிஷன், சிஷ்யர்கள், அவர்கள் மீது அவங்களுக்கு வைராக்கியம் வரல. யாரு இந்த பொருட்கள்ல ஈடுபாடு ஏற்பட்டு விடுகிறதோ அவர்களுக்கு மீண்டும் குடும்பத்துல ஈடுபாடு வந்துருது. அப்ப சன்னியாசி ஆகியும் குடும்பஸ்தர் ஆகிடுறாங்க. பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம்னு சொல்றாங்க. அதாவது இந்த முழு உலகம் என்னெல்லாம் கண்ணுக்கு தெரியுதோ அனைத்திலிருந்தும் வைராக்கியம். வெறும் தன் மீது மட்டுமல்ல, முழு உலக மனிதர்கள் மீது, சாதனங்கள் மீது, என்னென்ன பொருட்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, அதெல்லாம் போகக்கூடியது, அழியக்கூடியது, அதுல போய் மாட்டக்கூடாது. நம்முடைய வைராக்கியத்தின் லெவல் வந்து அன்லிமிட்டட், எல்லைக்கு அப்பாற்பட்டது. அதுக்கு ஒரு லெவல் கிடையாது. நமக்கு யாராவது புகழ் கிடைக்குது, நமக்கு பணம் கிடைக்குது, நமக்கு நிறைய குஷி கிடைக்குது, சேவையில எல்லாமே கிடைக்கும். நல்லா செஞ்சா கண்டிப்பா நமக்கு புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆனா அதுல நாம ஆசையற்றவராக இருக்க வேண்டும். அப்ப இந்த வைராக்கியத்தினுடைய லெவல் மிக உயர்ந்தது. வெறும் வீட்டுல வைராக்கியம் வந்துச்சு, பணத்தில் மேல வைராக்கியம் வந்துச்சு. நம்முடைய வைராக்கியம் விகாரங்களின் மீதான வைராக்கியம், ஆக அன்லிமிட்டட் வைராக்கியம், இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம்னு சொல்லப்படுது. நம்மிடம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருக்கா, அல்பகால வைராக்கியம் இருக்கா, எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தின் அடையாளங்கள் என்ன? அது வந்து நம்ம சுடுகாட்டு வைராக்கியம்னு சொல்றோம். சுடுகாட்டுக்கு போகும்பொழுது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, ஆஹா இது என்ன வாழ்க்கை, என்ன கொண்டு என்ன வச்சிருந்தாரு, என்ன கொண்டு போனாரு, அப்படி சொல்லுவாங்க. நமக்கும் இந்த நிலைமை தான். அப்படி வீட்டுக்கு போக போக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, எல்லாமே சாம்பலோடு சாம்பலாயிடும். இது சுடுகாட்டு வைராக்கியம், இது தற்காலிக வைராக்கியம், இது உண்மையிலேயே வைராக்கியம் அல்ல. ஏதோ ஒரு விநாச காட்சி, ஏதோ ஒரு திருட்டு நடந்துச்சு, அதை பார்த்ததும் வைராக்கியம் வருது,
ஏகமான முயற்சி பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனா எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் சதா தியாகியா தபஸ்வியா இருப்பாங்க விடுபட்டவரா இருப்பாங்க அவங்க எதுலையுமே அதிகமா ஈடுபாடு காட்ட மாட்டாங்க எதுலையும் போய் மாட்ட மாட்டாங்க இது அவர்களுடைய அடையாளம் குடும்பத்தில் இருந்தபடி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் எப்படி இருக்கிறது ஏன்னா நிறைய பொறுப்புகள் இருக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் அதுக்கு இடையில இருந்தபடி நாம எப்படி ஆசையற்றவராக இருக்கிறது இது ரொம்பவே பிராக்டிக்கலான விஷயம் ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறாங்க அவர்களுக்கு படிப்பு வைக்க படிக்க வைக்கணும் பெரியவங்களாக்கணும் கல்யாணம் பண்ணணும் அவங்கள செட்டில் பண்ணணும் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இப்ப இது எல்லாத்துலயுமே இருந்துட்டு வைராக்கியமா வாழ்வது என்பது மிக ஆழமான விஷயம் சில பேர் நாங்கள் எதுவுமே செய்யக்கூடாது நீங்க போங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க குழந்தைங்க படிக்கிறாங்க படிக்கல அதை பத்தி எனக்கு கவலை இல்லை யாருக்காவது உடம்பு சரியில்லை எனக்கு தெரியாது எனக்கு எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நாங்க வைராகி அந்த மாதிரி விலகி இருக்கிறது வைராக்கியம் அல்ல காரியம் செய்தபடி தன்னை ட்ரஸ்டியாக உணர வேண்டும் பாருங்க உங்களுக்கு நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க வரட்டும் நாளைக்கு இந்த பணம் நேத்து யாருக்கிட்ட இருந்துச்சு நாளைக்கு இன்னொரு கிட்ட இந்த பணம் போகும் பணத்தின் மீது ஒரு விஷயம் இருக்குது லட்சுமி வந்து வருவாங்க வரும் நாளைக்கு போகலாம் பணம் வருது சுகம் வருது நல்லது ஆனா அது போக வேண்டிய நேரத்துல போக கூட செய்யும் அதுல ஆசை வைக்க கூடாது யார் பணம் கொடுக்கணும்னு இருக்கோ கொடுப்பாங்க ஆக இதுல நம்ம ட்ரஸ்டியாக இருக்கணும் என்னுடைய வீடு பாபாவுடைய யக்ஞம் பாபா இந்த வீட்டை பாத்துக்கிறார் இந்த குழந்தைகள் பாபாவுடைய குழந்தைகள் இந்த அலௌகிக தன்மை வர வேண்டும் அப்ப அதனுடைய தாக்கம் தபஸ்யாவில் ஏற்படும் வைராக்கியத்தினுடைய அர்த்தம் குழந்தைகளுடைய பர்த்டேக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகணும் யாராவது சகோதரி இருக்காங்க சரண்டர் அவங்க சகோதரனுடைய கல்யாணத்துக்கு போகணும் பார்ட்டிக்கு போகலாம் ஆனா நாம நம்முடைய அலௌகிக ஸ்திதியில இருக்கணும் நல்ல ஒரு சுமானத்துல இருக்கணும் அனைவருக்கும் மத்தியில நான் ஒரு மகான் ஆத்மா நான் எல்லாருடைய இஷ்ட தேவி இந்த போதையில இருக்கணும் அப்ப பாருங்க அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தாக்கம் ஏற்படும் இதுதான் உண்மையான விஷயம் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது இவங்க மேல வெறுப்பு இவங்க சாப்பிட மாட்டாங்க இவங்க எதுவும் குடிக்க மாட்டாங்க அப்படி வெறுக்கிற அளவுக்கு பண்ணக்கூடாது அவங்க அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருக்கணும் நாம அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும் அதை புரிய வைக்கணும் கரெக்டா நான் உங்களுடைய நாங்க வெளியே சாப்பிட மாட்டோம் அப்படி சொல்லிடுறாங்க இப்போ மாதர்களினுடைய வீட்டுக்கு சகோதரிகள் போகிறாங்க மாதர்கள் வந்து சமோசாலாம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வெளியே சாப்பிட மாட்டோம் அப்போ மாதர்கள் சொல்கிறாங்க இது வெளியே பண்ணதில்லை நாங்கள் வீட்டில் பண்ணது அப்படி சொல்கிறாங்க அப்போ புரிய வைக்க தெரியல நாங்கள் இந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லும்போது அது சரியாக புரிய வைக்கணும் நம்முடைய சிரேஷ்ட தாரணை தெய்வீக தாரணை இதனுடைய தாக்கம் ஏற்படாம இருக்காது கண்டிப்பா ஏற்படும் இது நிறைய கடினம் ஏற்படுது அப்ப இதுல நம்முடைய உறவுகள்ல இனிமைத்தன்மை போயிடுது அப்படி சொல்லப்படுது உண்மையில என்னன்னா நமக்கு அது புரிய வைக்க தெரியல பார்ட்டி இருக்குன்னா சில விஷயங்கள் சாப்பிடத்தான் வேண்டியிருக்கும் இப்ப மெஷின்ல உருவாக்குனது மனிதர்கள் கைப்படாது எதையோ ஒண்ணு நம்ம சாப்பிடணும் ரொம்ப கடினமா நம்ம இருக்கக்கூடாது உங்க தண்ணி கூட நான் குடிக்க மாட்டேன் அப்படி இருக்கக்கூடாது அது தப்பாயிடும் அப்ப உறவுகள்ல அந்த ஒரு இனிமைத்தன்மையை நம்ம கொண்டு வரணும் மனிதர்கள் நம்முடைய தாரணையை பார்த்து மகிழ்ச்சி அடைறாங்க உலக மாற்றத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கிய விருத்தியின் மகத்துவம் என்ன ஆயிரக்கணக்கான பிரம்மா அவனுடைய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வைராக்கிய விருத்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதனுடைய ரிசல்ட் உண்மையில யோக யுக்தம் ஆயிடுவாங்க அவர்களுடைய யோகம் 8 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் இந்த யோகத்தினுடைய வைப்ரேஷன்
உலகத்தின் வாயுமண்டலத்தை மாற்றும். நல்ல ஒரு விஷயத்த ஞாபகம் வைங்க, நம்மளுக்குரிய அந்த குழுவில் ஒரு 1000 பேர் மகான் யோகிகள் உருவாகிட்டா கூட அதன் மூலம் பெரிய தாக்கம் ஏற்படும். தெய்வீக குலத்தினுடைய கோடானு கோடி ஆத்மாக்கள் நம் மூலமாக அவர்கள் விழித்துக் கொள்வார்கள், மகான் யோகி ஆவார்கள். ஆக உலக பரிவர்த்தனையுடைய காரியம் நம்முடைய வைப்ரேஷன்ஸ், தூய்மையான வைப்ரேஷன், யோகத்தினுடைய வைப்ரேஷன் தேவதா குலத்து ஆத்மாக்களை எழுப்பக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். அவர்கள் கேட்டிருப்பாங்க, பகவான் வந்திருக்கிறாரு, பிரம்மகுமாரிகள் இந்த ஞானம் கொடுக்குறாங்க, ராஜகம் கற்றுக் கொடுக்குறாங்க, தூய்மையாக்குறாங்க. ஆனால் கூட நம்முடைய தூய்மையின் சக்தி மூலமாக அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும். நம்முடைய வைராக்கியத்தின் மூலமாக சில விஷயங்கள் பாபா சொல்றாங்க. இப்ப வீட்டுக்கு போனோம், இப்ப வானப்பிரஸ்தாவஸ்தை, இந்த நினைவுகள் மூலமா நமக்கு வைராக்கியம் வருது. இந்த மாதிரி வேற எந்தெந்த நினைவுகள் மூலமாக அதன் மூலமாக நம்முடைய வைராக்கியத்தை அதிகப்படுத்த முடியும்? நான் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இதை சொல்ல விரும்புறேன். பாபாவினுடைய முரளி கேட்கும் பொழுது இந்த ஒரு பார்வையோடு நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு, நம்முடைய நினைவுகளை எழுப்புகிறார். இதை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். தினமும் பாருங்க, பாபா முரளி சொல்றாரு, குழந்தாய் நீ தேவதையாக இருந்தாய், நீ தேவதா தர்மத்தை சேர்ந்தவன், நீ மிகவும் தூய்மையாக இருந்தாய், நீ மிகுந்த சக்திசாலி. தினமும் பாபா ஞாபகப்படுத்துறார். அப்ப எல்லாருமே முரளி கேக்குறாங்க, ஆனா எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது? அப்ப இந்த ஈடுபாடு 0.1% கூட ஏற்படுவதில்லை. அதனுடைய சுகம் என்ன? அது ஆத்மா ருசிக்கணும், அதனுடைய சுகத்தை அதை உணர்ந்து ருசிக்கணும். அப்ப இந்த விஷயங்கள் நமக்கு வைராக்கியம் கொடுக்குது. தூய்மை மிகுந்த சுகம் கொடுக்கக்கூடியது, மிகுந்த ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. அப்போதுதான் அந்த வைராக்கியம் கூட ஏற்படும். एक नजर डाल लें ताकि हमारा जो वैराग्य है और ही प्रगाढ़ होता चले. ब्रदर जी एक अगला प्रश्न हमारे पास है, ये कहते हैं बेहद की वैराग्य वृद्धि का पार बटा वैराग्य वृद्धि ही धारण செய்வதற்காக தன்னுடைய கர்மேந்திரங்களை கட்டுப்படுத்துவதற்காக நாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்களை தாரணை செய்ய வேண்டுமா? தேவைப்பட்டால் செய்யலாம், ஆனால் அவசியம் இல்லை. அதில் மகத்துவம் இருந்தால் பாபா அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார். சாப்பிடக்கூடாது, ஆனால் பாபா நன்றாக நமக்கு சாப்பிட சொல்கிறார். ரசகுல்லா சாப்பிடக்கூடாது என்று சொல்லவில்லை, பாபா நமக்கு ஊட்டுகிறார், ரசகுல்லா ஊட்டுகிறார். நன்றாக சாப்பிடுங்கள், ஆனால் ஆசையற்றவராக இருங்கள். இதில் என்ன இருக்கிறது என்று பாபா புரிய வைக்கிறார். பாபா நம்மை சக்திசாலி ஆக்க விரும்புகிறார். மாயின் மத்தியில் இருங்கள், ஆனால் மாயை உங்களை டச் பண்ணக்கூடாது. நீங்கள் மாஸ்டர் அல்மைட்டி ஆகுங்கள். கொஞ்ச காலத்திற்காக எல்லைக்குட்பட்ட சில முயற்சிகள் செய்யலாமா? தூய்மைக்காக சிலர் உணவின் மீது கட்டுப்பாடு கொண்டு வருகிறார்கள், ஆனால் அது சரியான வழி அல்ல. உங்களுக்குள் நிறைய புயல் வருகிறது, நிறைய உணவு உங்களை சஞ்சலப்படுத்துகிறது என்றால் சில முயற்சி செய்யலாம். ஒரு சகோதரருக்கு பியூரிட்டிக்காக நான் ப்ரோக்ராம் கொடுத்திருந்தேன், உணவை கொஞ்சம் லேசாக ஆக்கி கொள்ளுங்கள். பிறகு அவர் பசுவினுடைய பால் கொடுக்க ஆரம்பித்தார். 4 மாதம் ஆகிவிட்டது. அவர் சொன்னார், நான் பசுவினுடைய பால் தான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தூய்மையினுடைய லெவல் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், இப்போது நீ யோகி ஆக வேண்டும், தூய்மை உறுதியாக இருக்க வேண்டும். ஆக நீங்கள் இமாலயம் போல சக்திசாலியாக ஆக வேண்டும், யாரும் உங்கள் அசைக்க முடியாதவர்களாக ஆக வேண்டும். புயலினுடைய புயல் போல தூய்மையற்ற தன்மைகள் வருகிறது. கர்மேந்திரியங்களினுடைய ருசியை சமாப்தி செய்ய வேண்டும். நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரி, கர்மேந்திரியங்களுக்கு யஜமான். எந்த அளவுக்கு நமக்குள் ஆத்மீக ருசி ஏற்படுமோ கர்மேந்திரியங்களின் ருசி விடுபட்டு போய்விடும். இதுதான் சரியான விதி. நாம் அனைத்தை சாப்பிட்டாலும் குடித்தாலும் அதனுடைய ருசியிலிருந்து முக்தியாக இருக்க வேண்டும். இதுதான் தேவதைகளினுடைய ஸ்திதி. யாருக்காவது சுகர் ஏற்பட்டு விட்டது, டயபெட்டிஸ் ஏற்பட்டு விட்டது, நன்ற ஜிலேபி
போக் என்று உருவாக்கி இருக்கிறார்கள். ஜிலேபி நாம் சாப்பிடக்கூடாது. ஆக போக் இருந்தால் கூட அந்த ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பதால் எதுவும் ஆகிவிடப் போவதில்லை. वही स्वाद किसी दूसरी चीज में आ जाएगा. जी जी जी, जी. मतलब हम हट का सहारा ना लें. नाम ले कुटपट विषय मीद गवनम செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. थोड़े बहुत अल्पकाल के अल्पकालத்திற்காக சில உதவிகள் எடுத்துக்கொள்ளலாம். व्रता जी, इस बार चार्ट में एक पॉइंट है कि बेहद का वैरागी बनना है तो आपको मधुबन निवासी वैरागी उड़ेवर आखे वेंडे मंदाल तने मधुबन निवासी दिन में कम से कम इन्दु उन्हरे वेंडे धाम की इन्दु सोला पड़ी करते मुलो नालम तो गृहस्थ व्यवहार रेंडे दड़ावे हुए हम अपने नांग दामम चार दाम उड़े ये पाइट से गिरे और जिन्होंने मधुबन सिलर मधुबन पार्क कवे इल्ले दो बार ही मधुबन और उधर भी कड़ा मधुबन मंदिर दले इंदा लेपड़ी पाइट से बदे इधे जल्दी फॉलो कर सकती हैं जो सेंटर टीचर ஆக இருப்பவர்கள் இதை ஃபாலோ செய்யலாம். இது வெறும் தியரியாக இருக்கும். 6-8 தடவை செய்யுங்கள் அப்படி சொல்வதில்லை. சார்ட்டில் 2 தடவை சார்தாம் யாத்திரை செய்யும்படி சொல்லப்பட்டுள்ளது. இன்று அவேக்கனிங் புரோகிராமில் அது போல வருகிறது. तो वो कर लेंगे तो काफी सुख நீங்கள் அதை செய்தால் நல்ல சுகம் கிடைக்கும். இந்த क्या पूरे ही इस फॉलो फादर प्रोजेक्ट पूरे वर्ष के लिए ஒரு விஷயம் சொல்லப்பட்டுள்ளது. பாபா இருந்தால் பாபா முன்னால் இருந்தால் சின்னம் பர் चले அவருடைய வழிபடி हमेशा के लिए நடப்பதற்கு இஸ் பார் பி பாயிண்ட் இல்ல ஒரு பாயிண்ட் வருகிறது. பிரம்மா பாபா பிரம்மா பாபாவை முன்னால் பார்த்தபடி தியாகம் தபஸ்யா வைராக்கியத்தில் அவரை பின்பற்ற வேண்டும். तो इनका प्रश्न है कि कृपया वो இப்போது கேள்வி कि हम कैसे நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்க வேண்டும். अंदर भी वो जो बाबा அதன் மூலம் தியாகம் தபஸ்யா வைராக்கியம் உற்பத்தியாகும். देखिए मैं एक चीज इसमें இதில் கொஞ்சம் நான் மாற்றம் செய்ய விரும்புகிறேன். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் முன்னேற்றம் அடைவதற்கு ஒவ்வொரு வழி இருக்கிறது. நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நாம் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள் என்று வெறுமனையாக சொன்னால் அவர்கள் கேட்க நல்லாக இருக்கிறது, ஆனால் உள்ளுக்குள் ரிஜெக்ஷன் ஏற்படுகிறது. இது என்னால் செய்ய முடியாது, இங்கதான் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியாது. ஆகையால் நமக்காக ஒரு எளிமையான மார்க்கத்தை உருவாக்க வேண்டும். நல்ல தபஸ்வியாக நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். பாபா நிறைய விஷயம் சொல்லியிருக்கின்றார். சிவபாபா சாட்சாத்காரம் காட்டியிருக்கின்றார். சிவபாபா பிரம்மாவை தன்னுடைய ரதமாக ஆக்கி கொண்டார், யஜ்யத்தை படைத்தார். ஆகையால் அவர் அனைத்தையும் விட்டுவிட்டார். அவர் அனைத்தையும் விட்டது ஒரு விளையாட்டை போல நடந்தது. இது அனைவருக்கும் சாத்தியமல்ல. நாம் எல்லாம் முன்னுடையது என்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும். ட்ரஸ்டியாக புரிந்து நடக்க வேண்டும். பிராக்டிக்கலாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இது கடினமான விஷயம். இது மிகவும் சகஜம், இதை எல்லாருமே செய்யலாம் அப்படி நான் சொல்ல மாட்டேன். இதை நாம் சகஜமாக்க வேண்டும், ஆனால் கடினம்தான். தபஸ்யாவினுடைய சார்ட் உருவாக்க வேண்டும். 4 மணி நேரம் தபஸ்யா. இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஆரம்பம் செய்ய வேண்டும். யார் இந்த ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கிறது. பாபா எப்படி செய்தாரோ அதே போல கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் என்று. இதை செய்யுங்கள். பாபா நிறைய தபஸ்யா செய்தார், அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை பயிற்சி பண்ணுங்கள். மற்ற அனைத்தும் தானாகவே வந்துவிடும். மிக கொஞ்ச பேருக்கு தான் தெரியும். ஆரம்பத்தில் ஞானம் ரொம்ப கம்மி. ஆத்மா பற்றி கூட இந்த அளவுக்கு ஞானம் கிடையாது. வெறும் நீங்க ஆத்மா அதை மட்டும் தான் எல்லாருமே பயிற்சி பண்ணாங்க ஆரம்ப காலத்துல. ஆனா இப்ப நமக்கு நிறைய பிராக்டிஸ் கிடைச்சிருக்கு. அதனால அசரீரினுடைய பயிற்சி வந்து நல்லா பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும். அதை கடினப்படுத்தக்கூடாது. நிறைய மனிதர்கள் இந்த விஷயத்தை கேட்டு ரிஜெக்ட் செய்து விடுகிறார்கள். இல்லை, இது என்னால் செய்ய முடியாது, என்னுடைய வேலை 10 மணி நேர வேலை, குழந்தைகளை பார்க்க வேண்டும், வளர்க்க வேண்டும், உலகம் முழுக்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, என்னால் இது முடியாது என்று ரிஜெக்ட் செய்கின்றார்கள். ஆகையால் எளிமையான மார்க்கத்தை உருவாக்க வேண்டும்.
जैसे किसी का घर अलग होता है சிலருடைய வீடு தனியாக இருக்கிறது என்றால் அந்த வீடு செல்வதற்கு ஒரு வழி உருவாக்குகிறார் அல்லவா அதே போல தனக்கான வழியை உருவாக்கி கொள்ள வேண்டும்